சரிங்க உன்னை பாப்பேன். இந்த மாதிரி நீ லெக்சர் எடுப்பன்னு தெரிஞ்சிருந்தா இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். உன்னையும் இந்த ஊரையும் எனக்கு பிடிக்கல. கோத்தகிரிக்கு நீங்க சூர்யாவை அழைச்சிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சண்முகம், அவனை அழைச்சிட்டு வரத்துக்குள்ள நான் பட்ட பாடு இருக்க. ஆனா ஒண்ணு, அவனை கோத்தகிரிக்கு கூட்டிட்டு வந்தது முக்கியம் இல்ல, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்குதான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. கமலி சூர்யா தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கவியா தவிச்சிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, அதுக்கு நீங்க எங்க ஐயோங்கிறீங்க? சூர்யா வராயா? நீ எங்கயாவது பதிங்க, ஒளிஞ்சுக்க ஒளிஞ்சுக்க. சரி 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 சரி, ஒளிஞ்சுக்க. என்ன கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க தாத்தா? சூர்யா, ஐயோ, இப்படி வசமா மாட்டிக்கிட்டுமே. வா சூர்யா, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டியா? முகம் என்ன இவ்வளவு பிரைட்டா இருக்கு? ஒரு கால் பியூட்டி பார்லருக்கு போய் ஃப்ரெஷ்மெண்ட் வந்துட்டியோ பார்த்தேன். நான் வந்தது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு செத்தாண்டா சிவபிரகாசம். நான் இங்க வந்து என்ன பண்றேன்? அதைத்தானே நானும் கேக்குறேன். அதான், நீங்க ஹோட்டல் ரூம்ல தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? சூர்யா, நான் காலையில எந்திரிச்ச உடனே பிரிஸ்கா வாக்கிங் போவேன்னு உனக்கே தெரியும். அதான் இப்படி காலாரம் நடந்துகிட்டே கோத்தகிரி மலையெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டே இங்க வந்துட்டேன். ஹோட்டல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வாக்கிங் வந்தீங்க. இத நான் நம்பணும். இல்ல சூர்யா, ஹோட்டல்ல இருந்து கேப் எடுத்துக்கிட்டு தான் கிளம்பினேன். கொஞ்ச தூரம் கேப்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு வாக்கிங் வந்தா இங்க ஒரு கோவில் இருக்கு. நம்ம வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கணும், நினைச்ச காரியம் கை கூடணும்னு சாமியை வேண்டிக்கிட்டேன். என்ன வேலை, என்ன நினைச்சோம்? கான்ஃபரன்ஸ் நல்லபடியா நடக்கணும், நமக்கு புதுசா சப்ளையர்ஸ் கிடைக்கணும். என் மூஞ்சில கரிய பூசின அந்த சண்முகம் முகத்துல ஒரு லோடு கறி அள்ளி பூசணும். படு, இவனும் நல்லா சமாளிக்கிறான். சரி போலாமா? ஒரு லட்டு சாமியை கும்பிட்டு வந்துறேன். ஒன்னும் வேண்டாம். வேண்டாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. உனக்கு சேர்த்து அந்த சண்முக பெருமாங்கிட்ட நானே வேண்டிக்கிறேன். சண்முக பெருமானே, நீ வர வேண்டாம், உனக்கு நானே கால் பண்றேன். என்ன தாத்தா சொல்றீங்க? அட, ஒண்ணும் இல்லப்பா, நீ வா வா. அப்பா, சிறுசுகளை சேர்த்துறதுக்கு பெருசு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. கமலி, இதுக்குதான் நான் அப்பவே வேணாம்னு சொன்னேன், நீ தான் கேக்கல. இப்ப பாரு, வீட்டுல எல்லாரோட மனசு கஷ்டமாயிடுச்சு. நானும் உன் பேச்ச கேட்டு அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சூர்யா தம்பி மனசுல நம்ம செஞ்சது ஆறாத காயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமான, அழாதடி. அவர் என்ன மன்னிக்காதது கூட பரவாயில்ல, ஆனா நான் தெரிஞ்சு ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு எதுக்கு இத்தனை பேர் நின்னு பேசிட்டு இருக்கிறீங்க? சூர்யா கோத்தகிரிக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருக்கான். யதார்த்தமா கமலிய பாத்துருக்கான். ஏதோ கோபத்துல காரசாரமா பேசி இருக்கிறான். இதுல என்ன இருக்கு? கல்யாண வேலை 1000 இருக்கு, வெட்டிக்கு அதை பேசிட்டு நின்னுட்டு இருக்காதீங்க. போங்க, எல்லாம் போய் வேலை பாருங்க. போங்கிற போயிட்டானுங்களா இல்ல எவனாவது நிக்கிறானுங்களா? போயிட்டானுங்க. வயிறு தெரியலனா பையன் தான் சொல்லுவாங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு பிடிவாத காரியம் தான் வரும். குட்டி அக்கில்
அவ பேர் கூட டிசைட் பண்ணிட்டேன். என்ன ஆனந்தி? என்னண்டு ஏன் அந்த பேரு? நம்ம ரெண்டு பேரோட ஆனந்தத்தின் அடையாளம் ஆனந்தி. ஒருவேளை பையன் பொறந்தா ஆனந்த். பையன் பொறந்தா என்னோட டிசிஷன், பொண்ணு பொறந்தா உங்களோட டிசிஷன். ஆமா, என்ன பேரு? சூர்யா. சூர்யா, சூரியன் மாதிரி பிரைட்டா லைட்டா எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கற மாதிரி இருக்கணும். என் செல்லம் சூர்யா. சூர்யா சூப்பர் பேரு. ஜமாச்சலா ஜமாச்சலா. என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணாலும் கேளு, வாங்கி தரேன். கேக், லட்டு, பூந்தி, மிச்சர், மைசூர் பா. ஹலோ சூர்யா, கமலிய பாத்தியா? மோம் ப்ளீஸ். அதோட அவதான் என்கிட்ட பேச வந்தா. நான் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. மாம் ரிலாக்ஸ், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. கமலி டாபிக்கே எடுக்காதீங்க. ஓகே, யார் சூர்யா போன்ல? மாம் தான். என்ன நல்லா கவனிச்சுக்கன்னு ஒன்ன அனுப்பிட்டு ஒன்ன போன்ல நல்லா கவனிச்சுட்டு இருக்காளா? மாம் பத்தி உங்களுக்கே தெரியும்ல, எப்பவும் அவங்க அப்படித்தான். அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்க கூடாது தாத்தா. எடுக்கல எடுக்கல. இந்த பாரு, ஒண்ணு நீ என்ன சிவான்னு கூப்பிடு, இல்ல தாத்தான்னு கூப்பிடு, மாத்தி மாத்தி கூப்பிடாத. எனக்கு எதுக்கு திரும்புறதுன்னு தெரியல. சரி கிளம்பு, வெளியே போகலாம். எங்க இப்ப எதுக்காக இங்க வந்தோம்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கவா? கான்ஃபரன்ஸுக்கு போகணும். தாத்தா, நான் இப்ப மார்க்கெட் பக்கம் வாக்கிங் போயிருந்தேன். அப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல விசாரிச்சேன், அவங்க யாருக்குமே இந்த கான்ஃபரன்ஸ் பத்தியும் இந்த எக்ஸிபிஷன் பத்தியும் எதுவுமே தெரியல. தெரியலையா? எப்படி தெரியும்? இது பெரிய பெரிய விஐபி டெக்ஸ்டைல்ஸ் காரங்க நடத்துற கான்ஃபரன்ஸ். தெரு ஓரத்துல பொட்டி கடை வச்சிருக்கவனுக்கு தெரியாது. வா போலாம். தாத்தா, எனக்கு ஒரு டவுட். இன்னும் என்னயா டவுட்? அவ்வளவு பெரிய விஐபி கான்ஃபரன்ஸ் ஏன் இந்த மாதிரி சின்ன கிராமத்துல நடக்குது? அதனால என்ன, பெரிய பெரிய அணுவுல ப்ராஜெக்ட் சின்ன கிராமத்துல தான் ஆரம்பிக்குது. அது மாதிரி தான் இதுவும். கிளம்புப்பா. இப்ப என்ன மறுபடியும் யோசிக்கிற? இந்த பார், கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றவன் பாட்டு தான் கஷ்டம். ஓகே, நான் கேட்கல, வாங்க வா. என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறான் இவன்? இவங்க அம்மாவே தேவையில்ல போல இருக்க. இருக்காதா, நம்ம பேர் என்னாச்சே? இவன் 8 மணிக்கு தானே போன் பண்றேன்னு சொல்லி இருக்கிறோம். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. சிவா, உங்களுக்கு தான் போன் பண்ணலான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. தாத்தா, யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த சிவபெருமான் கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். தாத்தா, கடவுள் எந்த தூண்லயும் இருப்பாரு, இந்த போன்லயும் இருப்பாரு. உன் வேலையை பார்த்துட்டு போ. கடவுள் கிட்டே போன்ல பேசுறியா? இத ஒன்னு வெச்சுக்கறேன். என்னப்பா பேத்தியை சமாளிக்கிறியா? ஆமாங்க சிவா, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, சென்னையில இருந்தா நான் ஐடியா கொடுப்பேன். இப்ப உங்க ஊர் கோத்தகிரிக்குள்ள வந்திருக்கேன், நீங்க தான் ஐடியா மழைய தூவணும். ஒரு ஐடியா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. கமான், அது உங்களுக்கு ஒத்து வருமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்க நிறைய பொய் சொல்ல வேண்டியது வருமே. அப்படி இப்படி பொய் சொல்லி தான் ஒரு கல்யாணமே பண்றோம். அதுவும் ஒரு நல்ல ஜோடியை சேர்த்து வைக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பொய் சொல்லுவோமே, என்னன்னு சொல்லுங்க. அடேங்கப்பா, உங்க கொள்கையை நினைச்சா அப்படியே எனக்கு புல்ல அரிக்குதுங்க. எனக்கு ஃபுல்லா அரிக்குது. ரொம்ப புகழறீங்க நீங்க. கோத்தகிரி குளிர்ல ஐஸ் கட்டி மழையில நனைஞ்ச மாதிரி இருக்கு. இன்னி ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும்னா நீங்க நல்லா நடிக்கணும். சண்முகம், என் நடிப்பை நீங்க பார்த்தது இல்லை இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாம ஒன்னா ஒர்க் பண்றோம், நம்ம காம்பினேஷன் களகட்டும் பாருங்க. ஓகே, பட்டைய கிளப்பிடுவோம். முதல்ல ஐடியாவை சொல்லுங்க. சொல்ற கேளு. அதாவது
செம்ம ஐடியா, சூப்பர் பிளான். ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். தேங்க்யூ. கமலி, இந்த சட்டையை தேய்ச்சி வைமா. அயன் பண்ண மாதிரி தானே இருக்கு. நல்லா அயன் பண்ணி வையே. ஒரு நிமிஷம், நீங்க இந்த மாதிரி காலர் வச்சு சட்டையெல்லாம் போடுறத நிறுத்தி பல வருஷம் ஆச்சே, எதுக்கு இதை அயன் பண்ண சொல்றீங்க? சில விஷயங்களை செய்ய சொன்னா ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க கூடாது. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. ஓகே ஓகே மிஸ்டர் பெருமாள். சட்டை எதுக்கு அங்க வச்ச? இங்க வச்சு அயன் பண்ணி அப்புறம் மடிச்சு வச்சிடுறேன். ஏய் கொடு, நான் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு கல்யாணம். இனிமே நீ என்ன வேலை செய்யறதா இருந்தாலும் உன் புருஷன் வீட்டுக்கு போய் தான் செய்யணும். ஏய், ஆனாலும் எல்லாரும் ரொம்ப ஓவரா தாண்டி பண்றீங்க. என்ன ஓவரா பண்றோம்? சரி, நான் காலையில கேட்டதுக்கு நீனு பதில் சொல்லவே இல்ல. என்னது? நான் சூர்யாவை பத்தி கேட்டேன். எனக்கு என்னமோ அவரு கான்ஃபரன்ஸ்க்கு மட்டும் இங்க வந்த மாதிரி தோணல. கண்டிப்பா அவர் காதலோட தான் வந்திருப்பாரு. நிஜமாவே உன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவர் இங்க வந்திருக்கவே தேவையில்ல. அப்படி அவர் வந்திருக்காருன்னா கண்டிப்பா அவர் மனசுல உன் மேல கோவம் இல்ல. அப்புறம் ஏன் கடையில வச்சு அப்படி சத்தம் போட்டாரு? ஏ, அதெல்லாம் ஒரு கெத்து காட்ட வேணாமா? உடனே சரண்டர் ஆயிட்டா எப்படி? எல்லா பசங்களும் இப்படிதான். நம்ம லைட்டா இறங்கி போனா போதும், தொங்க விடுவானுங்க. ஆனா நம்ம இறங்காம வெயிட்டா நின்னா அவங்க உடனே படியேறி வந்து நம்ம பின்னால கை கட்டி நிப்பாங்க. இங்க பாரு, பசங்க விஷயத்துல ஒரே ஒரு லாஜிக் தான். நாம தப்பு பண்ணாலும் அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க தான் சாரி கேக்கணும். கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போற நீதான் பாவம் நினைச்ச. ஆனா அந்த வீடு தான் பாவம். எதை எப்படியோ சூர்யா அவங்கிட்ட கண்டிப்பா பேசுவாரு. ஏன் கல்யாணத்துக்கும் அவரு கண்டிப்பா வருவாரு. அவரே வந்து உங்ககிட்ட தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேப்பாரு. கமலி, சாரி டியர், சாரி டார்லிங். நீயோ, ஐயோ பரவாயில்ல, நீங்க என் கணவர், நீங்க என் பிராணநாதன் அப்படின்னு சொல்லுவேன். பிரியா, எதுக்கு நடக்காத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்திருக்க. ஆனா நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், எனக்கு அது போதும். மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அவர் இஷ்டம். Hi girls, I'm going out. சட்டையை அயன் பண்ண சொன்னீங்க, போட்டுக்கலையா? இந்த சட்டைக்கு மேல அந்த சட்டையை போட்டுக்க முடியுமா? அதை எடுத்து செல்ஃபில பத்திரமா வை. எங்க போறீங்க தாத்தா? என்ன என்ன, எதுக்கு எரிச்சல் ஆவறீங்க? எரிச்சல் ஆகாம என்ன பண்ண சொல்ற? போகும்போது எங்க போறேன்னு கேக்கலாமா? போகும்போது கேட்காம படுத்து தூங்கும் போத கேட்க முடியும்? முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க, அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? அதே லாலா கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு வர்றதுக்காக போறேன். இல்லையே, காலையிலயே அப்பா போய் ஸ்வீட் கார் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரே. அது அவன் வாங்கிட்டு வந்துட்டான். இவன் ஸ்வீட் கடையில 500 ரூபாய் கொடுத்துருக்கான், மீதி சில்லறையை வாங்கிட்டு வரல. அத போய் இப்ப நான் வாங்கிட்டு வர போறேன். உனக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணிக்க. ஓகே சொல்லுங்க. 9 9 9 8 7 7 6 5. ஏய், நம்பர் நோட் பண்ணலையா? ஏய், இது வெற்றியோட செல் நம்பர்டி. ஆமா, இல்ல தாத்தாக்கு எவ்வளவு குசும் இருக்குன்னு பாத்தியா தாத்தா? அம்மா, ஐயோ வலி தாங்க முடியலையே அம்மா. என்ன என்னாச்சு? ரோட்ல பெரியவர் நின்னுட்டு இருக்காரு. கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. நேர நேர போங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் எடுத்தா அங்கிருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான். சூர்யா, கோத்தகிரி ரோடெல்லாம் பாரு, தரையெல்லாம் பழுங்கி மாதிரி இல்ல, மதராஸ் மாதிரி குண்டும் குழியுமா இல்லாம. அங்க எவன் எங்க எதுக்கு குழி வெட்டி வச்சிருக்கான்னே தெரியாது.
பஸ்ஸே குழிக்குள்ள விழுந்த கதை, ஏர்போர்ட்ல ஹெல்மெட் போட்டு நடக்க வேண்டிய கதை, இதெல்லாம் நினைக்கும் போது ஐயோ. சிவா, இது கரெக்டான ரூட்டா? ஆமா, கரெக்டான ரூட்டு தான். அதுல என்ன டவுட் உனக்கு? நீங்க சொன்ன மாதிரி இது ஒண்ணு சென்னை இல்ல, அதனால நீங்க டிரைவருக்கு ரூட் சொல்ல வேண்டாம். கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குதுன்னு சொன்னா போதும், அவங்களே கொண்டு போய் விட்டுடுவாங்க. டேய், முதல்ல நான் கோத்தகிரிக்காரடா, அப்புறம் தான் சென்னைக்காரன். என் சின்ன வயசுல இந்த கோத்தகிரியில என் கால் படாத இடமே கிடையாது. சிவா, தெரியாத ஊர்ல எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? டேய், நான் இவ்வளவு சொல்றேன், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? டிரைவர், வண்டியை நிறுத்துங்க. என்ன சூர்யா, என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்த சொன்ன? சிவா, கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க, நாம இந்த ரூட்ல போக வேண்டாம். சூர்யா, இந்த ரூட்ல என்ன பிரச்சனை? அந்த அந்த கமலியோட வீடு எங்க தான் இருக்கு? கமலி? கமலியா? அந்த ஃப்ராடு கமலி வீடு இங்கே தான் இருக்கா? நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாம். நீங்க இந்த வழியில வருவீங்க எனக்கு எப்படி தெரியும்? இப்போ என்ன பண்றது? வேற ரூட் வழியா தான் போகணும், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு ஓகே தானே? டிரைவர், நீங்க இதே ரூட்ல ஸ்ட்ரைட்டா போங்க. சரிங்க சார். சிவா, நீ என்ன பண்ற? சூர்யா, நான் யாரு? தி ஒன் அண்ட் ஒன்லி சிவபிரகாசம். எவ்வளவு பெரிய கம்பெனியோட எம்டி, இந்த மாதிரி புள்ளப்பூச்சி ஆட்களுக்கு பயந்துட்டு ரூட்டை மாத்தணுமா? நான்சென்ஸ். எவன் வந்தாலும் எதிர்த்து நிற்பான் இந்த சிவபிரகாசம். சிங்கம் சிங்கிளா தாண்டா வரும். நீ பண்றது எதுவுமே நல்லா இல்ல சூர்யா. நான் எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். இப்ப மட்டும் எவனாவது என் கண்ணில் படட்டும், அவனை கண்கலங்க வைக்கிறேன்னா இல்லையா பாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி சிவபிரகாசத்தை நீ பார்த்துருக்க மாட்ட. பார்த்துறாத, பயந்து போயிடு. அம்மா, ஐயோ, வழி தாங்க முடியலையே அம்மா. என்னாச்சு? ரோட்ல பெரியவர் நின்றுட்டு இருக்காரு. ஆமா ஐயா. அப்பா, நல்லா அது காதுல கேக்குற மாதிரி ஹார்ன் அடிங்க. அம்மா, யார் அது? சார், நகர்ல சார். யார் அது? எருமாடு மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்குது. சூர்யா, இறங்கு, என்ன ஏதுன்னு பாப்போம். முடியலையா காது? முடியலையா? யார் இந்த ஆளு? தாத்தா, இவர் தான் அந்த கமலோட தாத்தா. இவன் தான் அந்த ஃப்ராடு கும்பலோட தலைவனா? ஆமா. டேய், நீ முன்னாடியே சொல்லியிருந்த காரை ஏத்தி கொண்டுட்டு போயிருக்கலாமே. ஐயோ, வழி தாங்க முடியலையே, நடக்க முடியலையே, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலையே. உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா? வலிக்குதே வலிக்குதே, ஒருத்தர் கூட இந்த பக்கம் வர மாட்டேங்கிறாங்களே. கண்ணெல்லாம் இருட்டு வருதே. எம்மா மரகதா, என்ன கூட்டிட்டு போயிரேம்மா, என்னால முடியலம்மா. சூர்யா, நாம ஒண்ணு காரி ஏத்தி கொல்ல வேண்டாம், அப்படியே விட்டு போனா போதும், கை கால் இழுத்துக்கிட்டு தானே டிக்கெட் வாங்கிடும். தாத்தா, பாவம், ஒருத்தர் வழியில துடிக்கும் போது நாம அப்படியே விட்டுட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அப்படியே சொல்ற நீ? ஆமா தாத்தா. கண்ணெல்லாம் இருட்டுதே. கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. தாத்தா பிளீஸ், அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஆகட்டும், நம்மள நல்லா ஏமாத்தினாங்கல்ல, சாகட்டும். சூர்யா, நீ சொன்னாலும் சரி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ண மாட்டேன். உனக்கு வேணும்னா நீயே ஹெல்ப் பண்ணு. தண்ணே தண்ணே, நாக்கெல்லாம் வரண்டது, யாராவது தண்ணி இருந்தா கொடுங்க. டிரைவர், வாட்டர் பாட்டில் எடுங்க. இந்தாங்க, தண்ணி குடிங்க. நல்லா இருப்பா. உங்களுக்கு என்னாச்சு? சின்ன
சின்ன வயசுல கரெக்டா இருந்தது, இப்ப கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, அவ்வளவுதான். வரவர் இல்ல தம்பி, கல்லு தட்டி கீழ விழுந்துட்ட, இப்ப வலி உயிரே போகுது. நீங்க பாருங்க வாங்க, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தீங்க, அதுவே சந்தோஷம். நான் இப்படியே பொடி நடையா நடந்து போயிடுறேன். இந்த வழியோட நீங்க எப்படி நடப்பீங்க? இதா இப்படிதான். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். அப்பா பாத்து வாங்க, நீ மட்டும் நல்லா இருப்பா. பாத்து சிவனே சிவனே மெதுவா சிவ சிவ சிவனே. சூர்யா என்ன பண்ற நீ? வாங்க தாத்தா வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சுப்பா? என்னப்பா ஆச்சு? மாமா கேட விழுதுட்டப்பா. உங்கள் ஸ்டார் விஜய்.